இதை வந்து எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, நீஸ் தண்ணி, பழைய நீஸ் தண்ணி இருக்கு பாருங்க, அதாவது இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தி ஒரு ரெண்டு நாள் போட்டு வச்சுருந்தா அந்த காடி நீர்னு சொல்லுவாங்க, நீஸ் தண்ணி. இந்த நீஸ் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா அரைக்கும், நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து அதை வயிற்று கிருமிகளுக்கு, கிருமி வயிற்றில் அதிகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பாதிப்பு, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காடியில் அரைச்ச அந்த கரிஞ்சீரகத்தை நல்லா உருட்டி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா மோஷனில் வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியேறிடுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து காடியில் அரைச்சி அரை ஸ்பூன் பவுட்ரு, காடியில் எல்லாம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன், அதாவது நமக்கு தேவைக்கு தகுந்தாக்கில் அரைச்சி நல்லா அரைக்கணும். அரைச்சி அதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அது படர்கின்ற தேமல், அதே மாதிரி படர் தாமரைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து புழுவெட்டு, இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம இதை வந்து பத்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் சாகுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த தோல் நோயும் சரியாகும் அப்படின் இருக்காங்க. இதில் என்னென்னா காடி நீரில் அரைக்கணும், அதான் நீஸ் தண்ணியில் அரைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ வெறி நாய் கடிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஒரு அரை ஸ்பூனு பவுடர் எடுத்து நல்லா காடி நீரில் அரைச்சி மூணு நாலு அல்லது ஏழு நாள் வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வெறி நாய் கடி அது வந்து குணமாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வெறி நாய் கடி கடித்தவங்களுக்கு மூணு நேரம் கொடுக்கணும், குறைஞ்சது மூணு நாளாவது கொடுக்கணும், மூணு பொழுது மூணு நாள் அப்படி கணக்கு வச்சிங்க, அப்போ ஒம்பது பொழுது வரும், கூடிட்டுனா ஏழு நாள் வரைக்கும் கொடுத்து முடிச்சிடலாம், பத்தியத்தை முடிக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த கடுகு, நல்லெண்ணெய், அப்புறம் வந்து விஷமதீர்த்த பதார்த்தங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது உடம்பில் சில பாகங்களில் வீக்கம் இருக்கும், அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்க வேண்டி இப்போ ஒரு பக்குவங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுவர்களுடைய அமுரி, அது அமுரிங்கிறது வந்து இந்த ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், அந்த மாதிரி அவங்களுடைய சிறுநீரில் இந்த கரிஞ்சீரகத்தை நல்லா அரைச்சி அதில் வந்து அந்த வீக்கத்தில் பத்து போட்டோம் அப்படின்னா அந்த வீக்கம் வந்து வாடிரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தை உண்டாங்கினவங்களுக்கு வந்து கர்ப்ப வலி வரும், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அடி வயிறு வந்து வலி வரும், அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் கடிஞ்சீரக பவுடரை தேனில் விட்டு நல்லா குழப்பி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து அடி வயிறில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கர்ப்ப வலியை வந்து நீக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜலதோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த கரிஞ்சீரகத்தை ஒரு கர்ச்சிப்பில் போட்டு கரிஞ்சீரக முழு கரிஞ்சீரகத்தை போட்டு நல்லா முடிச்சு கட்டி அதை வந்து கசக்கி முகர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா ஜலதோஷம் சரியாயிரும், படிப்படியாக சரியாகும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கரிஞ்சீரக பொடியை தண்ணியில் கலந்து, அதாவது அரை ஸ்பூன் கரிஞ்சீரக பொடி ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னூட்டி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் வரும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கிய நிலை கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடக்கூடிய விஷயம், தண்ணியில் கலந்து சாப்பிடணும், அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.